ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பிரிட்டி. ஒருத்தருக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் ரெண்டு மூணு நாள்லேயே பார்க்குறதுக்கு ரொம்பவே டல்லாகிடுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தும்மல் வரும், அப்புறம் லைட்டாக த்ரோட் வந்து பெயினாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் கரகரன் இருக்கும், இருமல் வரும், அதுக்கப்புறமா கடைசியாக வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துடும். எவ்வளோதான் நம்ம செலவு பண்ணி டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரலாம் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு இன்னும் வந்து உடம்பு வந்து டல்லாகவே தான் இருக்கும். இனி அதுக்கான அவசியமே இருக்காது. நான் சொல்ல போகிற இந்த ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளியே பிடிக்காது. சளி பிடிச்சிருந்தாலும் ஒரு அதாவது இந்த ரெமெடியை ஒரு தடவை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக சளி வந்து அடுத்த நாள் காலையில் போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இந்த ரெமெடி எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். கடைசியாக ஒரு பொருள் மட்டும் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு ஆறு மிளகு வந்து எடுத்திருக்கேன். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கான குவான்டிட்டி தான். ஸோ ரொம்ப உங்களை காரம் வந்து தாங்க முடியும் அப்படின்னா 9 ஒரு 10 மிளகு வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் நைட் டைமில் தான் வந்து மோஸ்ட்லி பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அரிசியும் மிளகும் சேர்த்து நல்லா அதாவது வாயில் போட்டுட்டு நல்லா மெல்லுங்க. மெல்லு நல்லா உடனே முழுங்கிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் அப்படியே முழுங்கிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 வரைக்கும் நல்லா கடித்து மென்று வாய்க்குள்ளே முழுங்கிக்கோங்க. முழுங்கிட்டு ஒரு 3 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி குடிச்சிருங்க. சுடுதண்ணி குடித்ததுக்கப்புறமா ஒரு 10 அளவுக்கு தேன் வந்து நீங்கள் சாப்பிடணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே போதுங்க, அடுத்த நாள் காலையில் சளி வந்து உங்களுக்கு வந்தது மாதிரியே இருக்காது, உடனே வந்து சரியாயிடும். அது வந்து தொண்டை வலியாக இருக்கலாம், இல்லை கரகரப்பாக இருக்கலாம், இருமலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தடவை மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் எப்போதுமே சளி பிடிச்சது அப்படின்னா இந்த ரெமெடி தான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு உடனே சரியாயிடும். ஸோ குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வாங்கி தரத்துக்கு ரொம்பவே பயப்படுவோம், ஏன்னா அவங்களுக்கு சட்டுன்னு சளி பிடிச்சிடும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு பனிக்காலமோ இல்லை மழைக்காலமோ எப்போ வேணாலும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் சொன்ன இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக அரிசியும், குழந்தைங்க அப்படிங்கும் போது அவங்கள காரம் தாங்க முடியாது. ஸோ ஒரு 3-4 மிளகு மட்டும் வச்சு அவங்க நல்லா இந்த மாதிரி மென்று சாப்பிட சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 அளவுக்கு தேனை வந்து சாப்பிட வச்சுட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி கொடுக்க வச்சு நீங்கள் படுக்க வச்சுடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு சளிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. சளி பிடிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணாலே போதும், அடுத்த நாள் நல்ல ரிசல்ட் தெரியும். இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு சளி நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3-4 மட்டும் இதை வந்து ஒரு நாளைக்கு 2 கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சளி வந்து போயிடும். நமக்கு சளி பிடிச்சாவே வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது குழந்தைங்களுக்கு அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சும்மா தொட்டதுக்கெல்லாம் வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஸோ கோல்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து நம்மளால் ஈஸியாக சரி பண்ண முடியும். ஸோ இனி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் இந்த ரெமெடி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது 100% உண்மை. கோல்டுக்கு ஃபீவருக்கு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ரெமெடியை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான், இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. 10 மேலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2-3 கூட நீங்கள் இதை வந்து சாப்பிட்லாம். மோஸ்ட்லி நைட் டைமில் ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க, அது வந்து இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த சளிக்கான ரெமெடியை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.